ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோலாம் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அசைவம் சாப்பிட்டு விட்டு வீட்டில் பூஜைகள் செய்யலாமா எந்த செய்தியை கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதாவது பல பேருக்கு இருக்கும் கேள்வி என்னவென்றால் அசைவம் சாப்பிட்டு விட்டு பூஜைகள் செய்யலாமா அசைவம் சாப்பிடாமல் சமைத்து மட்டும் விட்டு பூஜைகள் செய்யலாமா போன்ற அதிகமான கேள்விகள் இருக்கின்றன நம் ஞான பெரியோர்கள் பொதுவாகவே அசைவம் சாப்பிடக்கூடாது என்று கூறி இருக்கிறார்கள் ஆனால் அசைவத்தில் நம் உடலுக்கு தேவையான புரோட்டீன்கள் அதிகமாக இருக்கின்றன என்று அதை விரும்பி சாப்பிடுகிறோம் இப்படி இருக்கையில் நாம் அசைவம் சாப்பிட்டுவிட்டு பூஜைகள் செய்வது சரியா தவறா என்பதை இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதிலும் திருவள்ளுவர் அசைவத்தை தவிர்க்க ஒரு குரலே எழுதியுள்ளார் அசைவ உணவை தவிர்த்தால் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் நம்மை கைகூப்பி வணங்கும் என்று கூறியுள்ளார் ஒரு உயிரை கொன்று நம் உடலை வளர்ப்பதில் எந்த பயனும் இல்லை அது பாவத்துக்கு இணையானது என்றும் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அசைவத்தை தவிர்க்க முடியாத சில அசைவ பிரியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படி அசைவத்தை சாப்பிட்டுவிட்டு பூஜைகள் செய்யலாமா என்றால் அசைவம் சாப்பிட்டு விட்டு பூஜைகள் செய்யக்கூடாது என்பதை இதற்கான பதில் ஏனென்றால் ஒரு உயிரை கொன்றுவிட்டு நாம் பூஜைகள் செய்தால் அதற்கான எந்த பயனும் கிடைக்காது அது மட்டுமில்லாமல் அசைவம் சாப்பிட்டுவிட்டு நம் வயிற்றில் எந்த அசைவம் இருக்கும் போது கடவுளை பிரார்த்தனை செய்வது என்பது தவறானது இது பாவத்திற்கு சமமாக கருதப்படுகிறது எங்கோ ஒரு இடத்தில் நமக்கு தெரியாமல் ஒரு உயிர் கொல்லப்பட்டு அதை நாம் வாங்கி வந்து சாப்பிடுவதனால் நாம் அதனை பற்றி சிந்திப்பதில்லை ஆனால் நாமே ஒரு உயிரைக் கொன்று சாப்பிட வேண்டும் என்ற நிலை வந்தால் எவருமே அசைவம் சாப்பிட மாட்டார்கள் எனவே அசைவம் சாப்பிட்ட பிறகோ அல்லது அசைவம் சமைத்த பிறகோ வீட்டில் பூஜைகள் செய்யக்கூடாது மற்றும் ருத்ராட்சம் அணியக்கூடாது பூஜை அறையில் உள்ள சால கிராமம் வெறும் கல் மட்டும் கிடையாது அதில் ஸ்ரீமன் நாராயணனை எழுதுநரில் இருக்கிறார் அப்படி இருக்கையில் அசைவத்தை தொட்டுவிட்டு தெய்வத்தை தொட்டு பூஜைகள் செய்வது என்பது மிகவும் தவறானது எனவே அசைவம் செய்யும் அன்று பூஜைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ள சில விஷயங்களை விதம் மாறாமல் பின்பற்றுவதே நல்லது மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான தகவலை பெறுவதற்கு நம்ம பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்